ஹாய் எவ்ரிவன், ஐ எம் மனிஷா. ஒரே மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரியே வீடியோ போட்டு போட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு, உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபன்னாக ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 days ஹாப்பினஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்னா, யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், சந்தோஷம் வந்து எனக்கு வெளியேருந்து வருது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா, இந்த பையனோ ஒரு பொண்ணோ என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக கேரிங்காக இருந்தாச்சுன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஜாப்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு லெவலில் நம்ம போயாச்சுன்னா எனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்போம். இவ்வளோ சேலரி கிடைக்கிற ஒரு ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெளியே நம்ம வந்து நம்மளோட ஹாப்பினஸை தேடுவோம். நம்மளோட ஹாப்பினஸ் வந்து வெளியே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது, நம்மளோட சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வந்து சந்தோஷத்தை நமக்குள்ளேருந்தே வெளியே எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 10 days நான் வந்து சின்ன சின்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த 10 days எண்டில் உங்களுக்கு புரியும் சந்தோஷம் வெளியே இருந்தில் நம்மக்கிட்டே இருந்து தான் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஆம் அக்செப்டிங் யுவர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டேயோட எண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னைக்கு டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ 10 days ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஒரு குலுக்கல் மாதிரி வச்சு ஒரு லக்கி வின்னரை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். அதாவது 10 days நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரூல் நம்பர் 1, நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 2, தினமும் அந்த டாஸ்க்கை ஜென்யூனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியாது இல்லையா நீங்கள் நிஜமாகவே அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் ஜென்யூனாக நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ரூல்ஸ் தான், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரு லக்கி வினருக்கு நான் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஸோ நான் சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ நம்ம ஸ்மைலே ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்கள பார்த்து ஜென்யூனாக நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணணும். ஃபேக் ஸ்மைல் இல்லை, மனசார நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணணும். இதுதான் இன்னைக்குள்ள டாஸ்க். நீங்கள் இந்த சேலஞ்சுக்கு ரெடினா என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.